Hi friends, in the video le enna topic paaka porona oxidation and reduction. In the topic pathina 10th Samacheer old book la da irukku, new book la illa. So chemistry topic la pathina oxidation and reduction idhula vandu kandipa or question vandu exam la eppoyume undu. So andha topic e nama detail la paapom, idhu moolama neenga vandu confirm 1 mark adikira alavukku nama clear ah paathiralam. First, oxidation and reduction. அப்படினா என்னன்னு எல்லாரும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி acid, bases and salts இதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ எந்த ஒரு டாபிக் படித்தாலும் அது வந்து டே டு டே லைஃப்பில் எப்படி தான் இருக்குன்றதை பார்த்துட்டோன்னா நமக்கு அதை பற்றி தெரிஞ்சிக்க ஒரு ஆர்வம் வரும். ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் இதுதான் நம்ம டே டு டே லைஃப்பில் எந்தெந்த பொருளை தான் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்த்தோம். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்னா என்னென்னா, ஆக்சிடேஷனாக ஒன்றுமே இல்லை, ஆக்சிஜன் சேரும். ரிடக்ஷன்னா ஒன்றுமே இல்லை, ஹைட்ரஜன் சேரும், அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் அதை வந்து ஃபயர் யூஸ் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த ஃபயரில் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது தெரியுமா? அதான் கம்பர்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஆக்சிஜன் வந்து அங்கே ஆட் ஆகுது. ஸோ அங்கே ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ ஆக்சிடேஷனாக இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆகுது. அங்கே ஆக்சிஜன் வந்து அடிஷன் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன்னா கெமிஸ்ட்ரி டேர்மாக இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு டேர்முக்கு மீனிங் தெரியுதா பாருங்கள். ரிடக்ஷனாக ரெடியூஸ் ஆகுது. ஆக்சிடேஷனாக அங்கே ஆக்சிஜன் ஆட் ஆகுற மாதிரி ரிடக்ஷன்னா அங்கே ஆக்சிஜன் குறையுது. இப்போ நார்மலாக நம்ம ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கோம், அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தால் அதுதான் வந்து ரிடக்ஷன். அங்கே ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த ஃபயர் வந்து ஸ்டாப் ஆக போகுதுன்னு அர்த்தம். தமிழில் ஆக்சிடேஷனாக ஆக்சிஜனேற்றம் அண்டு ரிடக்ஷன்னா ஒடுக்கம். நம்ம புக்கில் இன்ட்ரடக்ஷனாக ஆக்சிஜன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா 21% ஆக்சிஜன் இருக்குன்னு. ஸோ ஆக்சிஜன் தான் எல்லா உயிரினமும் இங்கே வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்கிறாங்க, ஒரு பர்சன் வந்து ஃபுட் இல்லாமல், தண்ணி இல்லாமல், இடம் இல்லாமல் கூட இருந்துடலாம். இதெல்லாம் நம்மளோட பேசிக் நீட்ஸ். ஆனால் ஆக்சிஜன்ன்றது எசென்ஷியல் ஒன், அது இல்லாமல் இருக்கவே முடியாது. இது வந்து நம்ம புக்கில் இல்லை, இது வந்து அவுட் ஆஃப் எடுத்தது தான். ஆனால் இது எக்ஸாம் பேஸ்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் டிக்ரீஸிங் ஆஃப் பயோ எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் வந்து எது வந்து எந்த ஆர்டரில் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, அண்ட் தென் கார்பன், அண்ட் தென் ஹைட்ரஜன், அண்ட் தென் நைட்ரஜன் அண்ட் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓசி ஹெச்சை தனியாக விட்டுருங்க, நெக்ஸ்ட்டு என்சி, நெக்ஸ்ட்டு பிஏ தனியாக விட்டுருங்க. அதை ஹெச்பி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஓனா ஆக்சிஜன், சீனா கார்பன், ஹெச்னா ஹைட்ரஜன், என்ன நைட்ரஜன், சீனா கால்சியம், பீனா பாஸ்பரஸ். ஆக்சிடேஷன் என்ற டேர்மை ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருன்னா ஆண்டனி லவோயிசியர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இதை பற்றி தான் ஒரு லா டெரைவ் பண்ணுறோம் இவர் தான். ஸோ இது ஸ்டார்டிங்கில் ஜென்ரலாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம கிளாத்து தான் வந்து ஃபேட் ஆக ரீசன், அதுக்கப்புறம் ஒரு பொருள் எரிய காரணம், உட்டு, கோல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து எரியுது. அதுக்கப்புறம் ரஸ்டிங் ஆஃப் அயன். ரஸ்டிங் ஆஃப் அயன்னா அயன் வந்து துருப்பிடிக்கிறது. இது எல்லாமே ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற கெமிக்கல் கான்செப்ட் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், அதாவது ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம். அதாவது பார்த்திங்கன்னா சில இடத்துல ஆக்சிடேஷன் தனியாக நடக்கும், சில இடத்துல ரிடக்ஷன் தனியாக நடக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொருளில் ஆக்ட் ஆகுது, அதை தான் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆக்சிடேஷன்னா என்னென்னா ஆக்சிஜன் வந்து அங்கே ஆட் ஆகுது, அதுதான் ஆக்சிடேஷன். அதை வந்து இன்னும் ரெண்டு கான்செப்ட் மூலம் சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிடேஷன் அங்கே ஆட் ஆகுதுன்னா எது வந்து அங்கே ரிமூவ் ஆகுதுன்னா ஹைட்ரஜனோ அண்டு எலக்ட்ரானோ வந்து அங்கே ரிமூவ் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னா நம்ம வந்து ஆக்சிஜன் ஆட் ஆனால் ஆக்சிடேஷன் சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி மெக்னீஷியம் கூட ஆக்சிஜன் ஆட் ஆகுது, அதனால் மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம், ஹைட்ரஜன் இல்லை எலக்ட்ரான் ரிமூவ் ஆனாலும் அதுவும் ஆக்சிடேஷன் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து H2S plus Br2 2HBr and plus S. இதில் வந்து ஹைட்ரஜன் எங்கேயுமே நம்ம ஆடே பண்ணலை. ஸோ ஆட் பண்ணால் தான் அது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்.
ஸோ இங்கே எங்கேயுமே ஹைட்ரஜன் ஆட் பண்ணாதனால அது வந்து ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனாக மாறிடுது. அதே மாதிரி எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருந்தால், அதாவது ரியாக்டன்ட் சைடு இருந்தால் அதுதான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த சைடு வரும்போது அது வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக மாறுது. ஸோ அந்த ரியாக்ஷனே நீங்கள் பாருங்கள், எஃப்இ டூ ப்ளஸ் அதுலேருந்து எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ எப்போவுமே எலக்ட்ரான்னா மைனஸ் இருக்கும், இங்கே வந்து அந்த இது வந்து ப்ளஸ்ஸாக தான் மாறுது. எஃப்இ டூ ப்ளஸ்லேருந்து எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக மாறுது, அதனால் அங்கே எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது. அதே மாதிரி கீழே பாருங்கள், என்ஏலேருந்து என்ஏ ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ அதனாலேயும் அங்கே வந்து எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது. எக்ஸாம்ஸில் மெயினாக அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்னா என்னன்னு கேட்பாங்க, இல்லை ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இல்லை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ஆக்சிடேஷன். இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ரிடக்ஷன் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிடக்ஷன் வந்து படிக்க தேவையில்லை, இருந்தாலும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்னா நம்ம எப்படி ஆக்சிடேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அதுதான் ரிடக்ஷன். ஸோ இங்கே ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சுன்னா அங்கே வந்து ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும் ரிமூவ் ஆச்சுன்னா இங்கே வந்து அது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். அதான் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் அங்கே ஆட் ஆகுது. அண்ட் தேர்ட் ஒனில் பாருங்கள், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அங்கேயும் எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுது. அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், நம்ம ஆக்சிஜன் எங்கேயுமே ஆட் பண்ணலை, இருக்கிற ஆக்சிஜனையும் அதாவது காப்பர் ஆக்சைடாக இருந்ததை அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம், அது வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இங்கே ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கேன், அதை சொல்கிறேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட பெட்ரோலில் தான் வந்து மெத்தனால் பிளெண்டிங் பெட்ரோல் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த மெத்தனால் பிளெண்டிங் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து ரிடக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, குறையுது அவ்வளோதான். ஹைட்ரோ கார்பனும் அதே மாதிரி குறையுது. இதை தான் வந்து பிஎஸ் ஃபோர் ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. பிஎஸ்னால் என்னென்னா பாரத் ஸ்டேஜ், அதாவது இந்த பெட்ரோல் டீசல் தான் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டாண்டர்ட் வந்து தருவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட்டு தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து ரிடக்ஷனாக என்னன்னு சொல்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் காட்டினேன். இருந்தாலும் இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கான கொஸ்டின், 2 PB + O2 2 PbO. ஸோ இது வந்து என்ன ரியாக்ஷன்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஆக்சிடேஷனும் ரிடாக்ஷனும் நடந்தால் அதை வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். இது வந்து எப்படி நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜிங்க் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் அது வந்து காப்பர் ப்ளஸ் ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுதுன்னு. ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டி உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரியாக்ஷன் பாருங்கள், போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்குது. அதாவது H2லேருந்து H2O மாறுது, இங்கே ஆக்சிடேஷன் நடக்குது. அதே மாதிரி மேலே பாருங்கள், Fe3O4லேருந்து வெறும் Feயாக மாறுது. ஸோ ஆக்சிஜன் அங்கே ரிமூவ் ஆகுது, அதனால் அங்கே ரிடக்ஷன் ப்ராசஸும் நடக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து தான் நடக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், இதான் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங். ஸோ எலக்ட்ரோப்ளேட்டிங்கில் மெயினாக வந்து இந்த பேட்டரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதில் வந்து இந்த ரெண்டு ரியாக்ஷனும் சேர்ந்து தான் நடக்குது. ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் வந்து இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் தான் நடக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஆக்சிடேஷனாக நம்ம என்ன பார்த்தோம், ஒன்று அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அப்படின்னாலனா வேறு ஒரு ரெண்டு விஷயம், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறது, எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறது. ஆக்சிடேஷன்ன்றது எங்கே நடக்குது பார்த்திங்கன்னா ஆனோடில் தான் நடக்குது. ஆனோடோட சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஆக்சான் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. OXனா ஆக்சிடேஷன், ANனா ஆனோட். ஏன்னா இது நிறைய டைம் மறந்து போயிடுவீங்க. இது வந்து நம்ம புக்கில் தான் இல்லை, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டண்ட். அதே போல் ரிடக்ஷன்ன்றது எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா கேத்தோடில் தான் நடக்கும். கேத்தோடோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். இதில் வந்து ஆன்சர் என்னென்னா ஆக்சிடேஷன் பிளேஸ் அட் ஆனோட் அண்ட் ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் கேத்தோட். இதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிங்க, விச் அமௌங் த ஃபாலோயிங் ஹேப்பன்ஸ் இன் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ இதுதான் உங்களுக்கான செகண்ட் க்வெஸ்சன். இது வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷனாக லியோன்னு சொல்லுவாங்க, ரிடக்ஷன்னா வந்து ஜெர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், ஆக்சிடேஷனாக அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு.
அது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஆக்சிடேஷனாக வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தோம். இதனால் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதாவது ஃபுட்ஸ் அண்ட் ஈட்டபிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகளவு வந்து வீணாயிடுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால. இப்போ நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டு வச்சா கூட அதில் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி டார்க் கலர் ஆகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் வந்து அது கூட ரியாக்ட் ஆகிறதான் காரணம். அதை தவிர்த்து இங்கே வேறு சில எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. கர்டு, சீஸ் இதெல்லாம் வந்து சம்மரில் வந்து இந்த மாதிரி வந்து பேட் டேஸ்ட் அண்டு ஃபுல் ஸ்மெல் வந்து தருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆயில்ஸ், ஃபேட்ஸு இதெல்லாம் கலந்த ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் பற்றி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு 10 இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது வந்து காமனாக எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்திங்கன்னா 45 minutes இருக்கும். உங்களுக்கு இப்போ நியூ சிலபஸ் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி 10 இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் ப்ளஸ் 2019 நடந்த எல்லா ஆப்டிடியூடும் சால்வ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு PDF-ஆக ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கான பேமெண்ட் 99 rupees. அண்ட் எங்களோட குரூப் 2 டெஸ்ட் ப்ராக்டிஸ் 319. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் படி October 12th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு போத் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் PDF என்ன 349 பே பண்ணணும். ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் பண்ணுவோம். அந்த நியூ டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 days வந்து தந்துடுவோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.